வெல்கம் டு நம்ம பிஸ்னஸ் சைலம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸூரியஸ் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இது சில பேர் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவாங்க. அதாவது பரம்பரை பரம்பரையாக பண்ணுறவங்க, பணக்காரங்க, இந்த மாதிரி வகையான பீப்புள்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு அதெல்லாம் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. யார் வேணால் எடுத்து பண்ணலாம் இந்த பிஸ்னஸை. ரொம்ப சிம்பிள், ட்ரெண்டிங், எப்பயுமே வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ். உங்களோட வீட்டிலேருந்தே இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். அதான் இந்த பிஸ்னஸோட பெரிய ஹைலைட்டேங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்புமே புரியும். ஸோ நம்மளோட சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ளீஸ் கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்றது. ஸோ ஜெம் ஸ்டோன்ஸோடைய பவர் என்ன அப்படின்றதும் தெரியும். ஜெம் ஸ்டோன் வந்து ரெண்டு வகைக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஜோசியப்படி நமக்கு வந்துட்டு இந்த ராசிக்கல் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஷன்ஸ் நிறைய வந்து ஃபேஷன் ஜுவல்லரிஸ் வரும் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அது போட்டால் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ரிலேட்டட் அவங்களுக்கு வேர் பண்ணோம் அப்படின்னா, நெக்லஸ் ஆகட்டும் இல்லை பேங்கிள்ஸ் ஆகட்டும் என்ன வேணால் இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் ஒருத்தவங்க ஜெய்ப்பூரில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பிந்தி, அதாவது பொட்டு இருக்குது பார்த்தீங்களா, பொட்டில் ஜெம் ஸ்டோன் வச்சு ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் அது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி புதுசு புதுசாக நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை எடுத்து பண்ணணும் அப்படின்னா ஒரு 10,000 முதலீடு இருந்தாலே போதும். இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்கிறேன் பாருங்கள். ஹோல்சேலில் நம்ம வந்து ஜெம் ஸ்டோன் வாங்கணும். ஹோல்சேல் அப்படின்னா சாதாரணமாக இல்லை, உங்களுக்கு இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரஃப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஃப் ஸ்டோன் அப்படின்றது ஒரு கிலோ 2,000 ரூபா, இவ்வளோதாங்க ரஃப் ஸ்டோன். ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 50 ஸ்டோன்ஸாவது வரும். ஸோ 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி கணக்கு உடையது. ஸோ இப்படி உங்களுக்கு 50 ஸ்டோன்ஸ்க்கு மேலேயே வரும். இன்ஃபேக்ட் நான் சொல்கிறது வந்து ஒரு 2 கிராம்ஸ் 3, ஏன்னா 1000 கிராம்ஸ் உடையது தான் வந்துட்டு ஒரு கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கிராம்னு வச்சிங்கனாலே 1000 கிராம்ஸ்க்கு எவ்வளோ ஸ்டோன்ஸ் வரும்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து லாபம் தரக்கூடியது. பட் 2,000 ரூபாய்க்கு வாங்குறது அப்படின்னா என்ன அதோடைய வேல்யூ இருக்கும், அவ்வளோதான் அதோட வேல்யூ இருக்கும். இது எப்படி நம்ம மதிப்பு கூட்டி அதை 500,000 ரூபாய்க்கு விற்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்ற வகையில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்டோன்ஸ் எப்படி இவ்வளோ கம்மியாக தருது, இவ்வளோ ஹோல்சேலுக்கு யார்கிட்ட நம்ம வாங்க முடியுன்ற லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள் இவங்களோட டீட்டெயில்ஸ். அதே போல் டெல்லி மார்க்கெட்ஸ்லையும் இது வந்து உங்களுக்கு ஹோல்சேலில் கொடுப்பாங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் நான். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இம்போர்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரூபி ஸ்டோன்ஸ், ரஃப் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய வகைகள் இருக்குது. ஒரு ஒரு வகையாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ரஃப் ரூபி ஸ்டோன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்டோன் நீங்கள் எடுத்தாலே வந்து குறைஞ்சது 500 ரூபாலேருந்து 700 ரூபா 800 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அவ்வளோ அளவுக்கு பாலிஷ்டாக இல்லாத ஸ்டோன்ஸே 500 ரூபா சொல்லுவாங்க நமக்கு ரூபி கல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அப்போது 2,500 ரூபாய்க்கு ஒரு கிலோ அளவுக்கு எப்படி தருவாங்க, அப்போ ஒரு 2 கிராம் அப்படின்னு வச்சா கூட ஒரு 500 ஸ்டோன்ஸ் கிட்ட நமக்கு வந்துடும். எப்படி இது பாசிபிள் அப்படின்னா, ரஃப் ஸ்டோன்ஸ்னால் பளபளப்பே இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அன்ஷேப்டு ஸ்டோன்ஸாக அந்த மாதிரி இருக்கும். அதாவது இப்போ கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இல்லாமல் அன்ஷேப்டாக இருக்கும் அந்த ஸ்டோன்ஸ். அதனால தான் அது 2,500 ரூபாய்க்கு உங்களுக்கு தராங்க. இதெல்லாம் வந்து ஷேப்டு பாலிஷ்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 ரூபா 30,000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அன்பாலிஷ்டு ஸ்டோன்ஸை வந்து இந்த மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு 2,000 ரூபா 1,500 ரூபா அப்படி பேசி நீங்கள் வாங்கி இதுக்கு பாலிஷ் பண்ணுற மிஷின் இருக்குது. அந்த மிஷினோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 20,000 ரூபா வருதுங்க அந்த மிஷின். அந்த மிஷினில் போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸை எப்படி பாலிஷ் பண்ணுன்றதும் மிஷின் நமக்கு சேல்ஸ் பண்ணுறவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மிஷின் பர்ஃபெக்டாக நமக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துரும். பட் பாலிஷ் பண்ணி கொடுத்தாலும் கட்டிங் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ மிஷின் கட் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஸ்டோன்ஸை. மேனுவல் கட்ஸ் பார்த்திங்கன்னா அதை விட காஸ்ட்லி. ஸோ நமக்கு என்ன வடிவமைப்பில் நமக்கு ஸ்டோன்ஸ் வேணுமோ, ஜாப் ஒர்க் மாதிரி நம்ம செஞ்சு அதை வாங்கிட்டு நமக்கு மோதிரம் செய்கிறாங்க இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மோதிரம் செய்கிறவங்கக்கிட்ட ஸ்டோன்ஸை பதிய வச்சு கொடுக்கணும். இல்லை ஒரு எம்ப்ளாயி நம்ம ரெக்ரூட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ராசிக்காக வந்து மோதிரம் வந்து போட்டுப்பாங்க, அதே போல் ஃபேஷனுக்காக போட்டுப்பாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்டோன் நம்ம வந்து தோராயமாக ஒரு 200 ரூபா 250 ரூபா இந்த ரேஞ்ச் வருது அப்படின்னா, நம்ம எல்லா அடக்க விலையோடு சேர்த்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா 1,200 ரூபாலேருந்து 1,500 ரூபாங்க அசால்ட்டாக வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்மளால் சேல்ஸ் பண்ணிட முடியும். அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, குறைஞ்சி நமக்கு 1,000 ரூபா 800 ரூபாலேருந்து 1,000 ரூபா ஒரு ஸ்டோன்ஸ்க்கே நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாலேருந்து 20,000 ரூபா எதுக்கு 10,000 ரூபாலேருந்து 20,000 ரூபா சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 2,500 ரூபா ஒரு கிலோவே வருதுன்னா
இந்த ஸ்டோன்ஸ் நீங்கள் விற்றாலே வந்து இதுலேருந்தே ப்ராஃபிட் எடுத்துடலாம் நீங்கள் ஒரு 25,000 ருபீஸ்க்கு மேலே. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், எல்லா வெரைட்டி ஸ்டோன்ஸும் நீங்கள் வந்து ஒரு கால் கால் கிலோ வாங்கி இப்போ 2,500 ருபீஸ்னா மொத்தம் நமக்கு ஸ்டோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவழம், முத்து, கோமேதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரகதம், வைரம், நீலம், புட்பராகம், மாணிக்கம், வைடூரியம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ இது இவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்கிறதுல நமக்கு ஃபுல்லாக சேர்த்து நவரத்னம் அந்த மாதிரி ரிங்ஸும் பண்ணுவாங்க, இயரிங்ஸ் பண்ணுவாங்க, பேங்கிள்ஸ் பண்ணுறாங்க, கடா பண்ணுறாங்க, நிறைய வகையாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டோன்ஸை நீங்கள் வந்து ஒரு கால் கால் கிலோ அளவுக்கு நீங்கள் ஒரு 5,000 ருபீஸ்க்கு அந்த மாதிரி வாங்கினா கூட ரிங்ஸ் வந்து ரெடிமேட் ரிங்ஸே விற்கிது. அதாவது ஸ்டோன்ஸ் இல்லாமல் நார்மல் ரிங்ஸ் விற்கும். ஸோ அந்த ரிங்ஸ் வச்சு நம்ம வந்து அதில் ஸ்டோன்ஸ் பதிய வச்சு கொடுக்க சொல்லணும். யார் யார் என்ன ஃபிங்கர் ரிங் சைஸ் உங்ககிட்ட சொல்கிறாங்களோ ஆர்டர் பேரில் தான் இது பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். வேணும் அப்படின்னா முன்னாடியே புக் பண்ணணும் உங்ககிட்ட. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஹைடெக்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன வெப்சைட்டோ இல்லை ஆப்போ மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 3,000 ருபீஸ்லேருந்தே பேசிக் ஆப்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஆப் வந்தால் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயே கொடுத்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க ஆப்புக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்பை வந்து சேனல்ஸ் மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ஆப்லேயே அவங்க வாங்கிக்கிற மாதிரி செட் பண்ணிடலாம். அவங்க வந்து ஃபிங்கர் ரிங் சைஸ் ப்ளஸ் அவங்களோட பேமெண்ட், அதாவது பேமெண்ட் அவங்க பண்ணிவிடுவாங்க 5 டேஸ்லேருந்து 10 டேஸ் அவங்களுக்கு டைம் அது வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே அவங்க வந்து மேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே இதுக்கு போட வேண்டாங்க. ஸ்டோன்ஸ் கூட சொல்கிறேன், உங்களால் முடியுது. அதாவது சில பேருக்கு வந்து இந்த பிஸ்னஸில் ஐடியா இருக்கும், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு ஐடியாவே இருக்காது, ஆனால் இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கே நம்ம எடுத்து பண்ணக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி தோன்ற பர்சன்ஸ்க்கு இந்த ஐடியா நான் சொல்கிறேன், கொஞ்சமாக செலவு பண்ணி ஒரு 2,000-3,000 ஒன் டைம் மட்டும் செலவு பண்ணி ஒரு ஆப் மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. இல்லை நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்காங்க ஆப் வந்துட்டு ரெடி பண்ண தெரிஞ்சவங்களே, நீங்கள் கூட இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாங்க. தாராளமாக வந்துட்டு ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி இமேஜஸ் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸான நெக்லஸ் பேட்டர்ன்ஸு, ரிங்ஸ் பேட்டர்ன்ஸு, கடா இந்த மாதிரி எல்லாம் அப்லோட் பண்ணிவிடுங்க. ப்ரொமோட் பண்ணுங்கள், ஒரு 2-3 சேனலில் ப்ரொமோஷன்ஸ் கொடுங்க யூடியூப் சேனல்ஸ்லேயே. ஸோ அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறது மூலயமா நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட வாங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க 5-10 டேஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லுங்கள். டெலிவரி உங்கள்கிட்ட கொடுத்ததும் நீங்கள் வந்துட்டு அவ்வளோதான், அவங்களுக்கு இதை என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதை மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிடலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ரிங் பண்ணுறவங்ககிட்டயே நீங்கள் வந்து வாங்கி இதை சேல்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஹோல்சேலில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அவங்ககிட்டே இந்த மாடலில் ரிங்ஸ் வேணும், இந்த ஸ்டோன்ஸ் வச்சு வேணும், இந்த சைஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாபம் வச்சு நீங்கள் வாங்கிடலாம். ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது இல்லாமையே நீங்கள் வந்து இந்த தொழிலை தாராளமாக பண்ண முடியும். பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இதில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நிறைய வகைகள் இருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட் பண்ணி ஸ்டோன்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் நமக்கு அன்ஷேப்டு, அதாவது கல், நம்ம கைப்பிடி அளவுக்கு ஒரு கல், காரம் ஒரு பாறாங்கல் சைஸு, அதாவது என்ன கல்லுன்னு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, கருங்கல் சைஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கைப்பிடி அளவுக்கு வரும் இல்லைங்களா பிளாக் கலரில், அந்த மாதிரி கருங்கல் அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் 3 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி அன்ஷேப்டு அன்பாலிஷ்டு ஸ்டோன்ஸாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ரொம்ப சீப்பஸ்ட் காஸ்ட்டுக்கு நம்மளால் அதை இம்போர்ட் பண்ண முடியும். அப்படி இம்போர்ட் பண்ணுற ஸ்டோன்ஸு பாலிஷ் பண்ணாமல் அன்பாலிஷ்டு ஸ்டோன்ஸை இங்கே இம்போர்ட் பண்ணி டெல்லி, ஜெய்ப்பூர் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ்க்குன்னு ஜாப் ஓகே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே கொடுத்து நம்ம பாலிஷ் பண்ணி இந்த 1 கிராம் 2 கிராம்ஸில் ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப் இந்த மாதிரி ஷேப்ஸில் எங்களுக்கு கட் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இந்த ஜாப் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கம்மி தான், ஏன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் அது ஜாப் ஒர்க்ன்றதுனால செஞ்சு கொடுக்குற சர்வீஸ் காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஆஸ்ட்ராலஜர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ராசிக்கு ஏற்ற மாதிரி மோதிரம் கணிச்சு சொல்லுவாங்க, அவங்க கூட நீங்கள் டைப் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணலாம். ஜெம் ஸ்டோன் ஷாப்பில் பண்ணலாம், ஆன்லைனில் பண்ணலாம். இது ஏன் வந்து நம்ம ஊரில் ஜெய்ப்பூரில் கிடைக்கும், நியூ டெல்லியிலலாம் நல்லா, நியூ டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸே இருக்குது ஜெம் ஸ்டோன்ஸ்க்குன்னு. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அங்கே வாங்குறதா தான் வாங்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்துட்டு கண்ணாடி கல்லில் கூட வந்து ஜெம் ஸ்டோன் சொல்லிட்டு விற்றுவாங்க. பட் நீங்கள் வாங்கும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சர்டிஃபிகேட் இருக்கணும் இந்த ஜெம் ஸ்டோனுக்கு. ஜெம் ஸ்டோனுக்கு சர்டிஃபிகேட் இருக்குங்க. ஸோ சர்டிஃபிகேட்டாக இருக்கிற ஜெம் ஸ்டோன் தான் நீங்கள் வாங்கணும். நார்மல் ஜெம் ஸ்டோன்ஸ் நீங்கள் ப்ளீஸ் வாங்கி ஏமாந்துடாதீங்க. யார்கிட்ட நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட சர்டிஃபிகேஷன் கேளுங்க. சர்டிஃபைடான இது அன்பாலிஷ்டாக இருந்தால் கூட சர்டிஃபைடு இருக்கும். ஸோ இதோடைய தரம் அப்படின்றது ஒன்று இருக்கும் அந்த சர்டிஃபிகேட். ஏன்னா நீங்கள் வந்து கஸ்டமர் கொடுக்கும் போதும் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஸோ பேஸ் கல்லை வச்சு தான் நம்ம சர்டிஃபிகேட் வந்து லேப் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த லேப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய பைசா ஒன்றும் நமக்கு வந்து ஆகாது. ஒரு ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 200 500 ருபீஸ்க்குள்ளே தான் ஆகும். ஸோ ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் நம்மளால் இஷ்யூ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸ் கூட அந்த ஸ்டோன்ஸோடைய தரத்தை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு.
ஸோ இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் நல்ல லாபம் எடுக்க முடியும். இதில் கோடி கோடியாக லாபம் எடுக்கிறவங்க யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரி கூட சில்வர் ஜுவல்லரி கூட நமக்கு வந்து பண்ணுவாங்க. இன்னொன்று ஃபேஷன் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஜுவல்லரின்னு ஒரு ஸ்டோன்ஸ்க்கு ஷேப்பே இருக்காதுங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாலை நம்ம கழுத்தில் போடுறோம் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு குறைஞ்சது $500. பட் அதை பண்ணுற $500 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு குறைஞ்சது 35,000-40,000 இனியோட வேல்யூ படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆனால் அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு 5,000 மேலே செலவு இருந்திருக்காது. அதை வந்து அசால்ட்டு 30,000 திரலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட், இங்கேருந்து அதாவது அன்பாலிஷ்டு ஸ்டோன்ஸை இம்போர்ட் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு மாலையாக அதை பாலிஷ் பண்ணி மாலையாக கோத்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ப்ளீஸ் யாருக்காச்சும் ஐடியா இருக்குன்னா இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள், பண்ணுறது மூலயமா நல்ல லாபம் எடுக்க முடியும். இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாட்டு ஸ்டோன்ஸ்க்கும் ஒரு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாட்டுடைய தட்ப வெப்பத்தை பொறுத்து அந்தந்த ஸ்டோன்ஸ்க்கு ஒரு பவர் இருக்கும். அதாவது இங்கே நம்ம ஒரு ஸ்டோன்ஸ் இந்தியாவில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளோட ஊரில் அது எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய கிளைமேட்க்கு நம்மளுடைய வெதருக்கு எல்லாமே பார்த்து இருக்குது அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த இந்த ஒரு கல் சூட் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபாரின் ஸ்டோன்ஸ்க்கும் அந்த மாதிரி எல்லாமே கணிப்பு இருக்குது. இது ஆஸ்ட்ராலஜி பற்றி படி இது வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து யூஎஸில் வந்து மேக் பண்ணுது இந்த ஸ்டோன்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ, மலேசியாலேருந்து எடுத்ததுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ, சிங்கப்பூர்லேருந்து எடுத்தினா அதுக்கு ஒரு வேல்யூ, இந்தியாவிலேருந்து எடுத்தால் ஒரு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்கு கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இதோட ப்ரைஸும் வந்து வேரிஸ். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஜெய்ப்பூரில் நமக்கு ரொம்ப சீப்பஸ்ட்டாகவே கிடைக்கும். அந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். மறுபடியும் ஒரே வாட்டி மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த பிஸ்னஸை எப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத. ஏன்னா கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த பிஸ்னஸை வந்து புதுசாக வந்து எடுத்து பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கல் பாலிஷ்டு கல்லாக வாங்கி ஒரு கல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 100-150-200 அந்த மாதிரி பாலிஷ்டு கல்லாக வாங்கி அதை நீங்கள் மோதிரம் எம்டி மோதிரம் இருக்குது பார்த்தீங்களா, கஸ்டமர் கேட்குற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை பதிச்சு ஜாப் ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட அதை பதிச்சு நீங்கள் வந்து 1,000-1,200 சேல்ஸ் பண்ணிடலாம். இது பெஸ்ட் ஆப்ஷன், இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாதவங்களுக்கு. ஸோ சர்டிஃபிகேட்டான கல்லை வாங்கி நீங்கள் பண்ணலாம், இது ஃபர்ஸ்ட்டுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழிலில் நீங்கள் நல்லா ஊறிட்டீங்க அப்படின்னா சீப்பஸ்ட் காஸ்ட்டுக்காக 1 கிலோ 2 கிலோ கல்லாக அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி வெளிநாட்டிலேருந்து இங்கே அதை வந்து பாலிஷ் பண்ணி சைஸ் வாரியாக கட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோன்ஸாகவே சேல்ஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற நம்ம ஊரில் இந்தியாவிலேயே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸ்டோன்ஸ் அதே போல் மோதிரமும் நீங்கள் பதிச்சு முத்து மாலைங்க மாதிரி பதிச்சு அதையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு வெரைட்டி மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸில் வந்துட்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்லைன் மார்க்கெட் பெஸ்ட்டுங்க. வீட்டிலேருந்தே நம்ம சேல்ஸ் பண்ணான்னு அதான் சொன்னேன். நீங்கள் அமேசானில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசானில் வந்து ஃப்ரீ தான் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நிறைய பேர்கிட்ட. ஜுவல்லரிஸ் அமேசானில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ தான் நமக்கு, ஜிஎஸ்டி ஃப்ரீ, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, நம்மள என்னோட சேனல்லையும் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இது ரெண்டுமே ஃப்ரீ தான். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முத்து மாலைலாம் ஈஸியாக போயிடுங்க. இந்த மாதிரி ஜிம் ஸ்டோன்ஸ்லாம் போட்டிருக்கேன் நான். ஜிம் ஸ்டோன்ஸ் அப்படின்னா நான் ஒரிஜினல் ஜிம் ஸ்டோன்ஸ் போடல, நான் சொன்னேன் பார்த்தீங்களா கண்ணாடி கல் பதிச்ச மாதிரி அந்த மாதிரி ஜெம் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அது எப்போது எப்படி நான் போட்டேன் அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பெசன் நகரில் நம்ம கோவில்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க குருவிக்காரங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அந்த பீஸ். ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட வாங்கினதே நான் ஒரு 60 ரூபீஸ் தான். அந்த 60 ரூபீஸ்க்கு வாங்கி அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 350 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் ஈஸியாக சேல்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஒரு 10 மாலைக்கிட்ட போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இயரிங்ஸ் கம்மலும் அதே மாதிரி செஞ்சு வைப்பாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் ப்ளீஸ் சொல்லிக்கிறேன், அவங்கக்கிட்ட யாரும் பேரும் பேசாதீங்க. நம்ம சர்ச் இருக்குது பார்த்தீங்களா பெசன் நகர், அங்கே தான் அந்த நான் மாலை வாங்கினேன். பேரம் பேசணும்னு தோணலை, ஏன்னா ரோட் சைடில் உட்காந்துட்டு இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம பேரம் பேச வேணாம் ப்ளீஸ். எவ்வளோ சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு போகிறோம், இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு போகிறோம், நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம், யார்கிட்டையும் பேரம் பேசுறது கிடையாது, அங்கே பேரமும் பேச முடியாது, அப்படியே தான் சொல்கிற காசு வாங்கிட்டு வரும். அதனால் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்கக்கிட்ட ப்ளீஸ் நீங்கள் விலையை குறைங்க, இதெல்லாம் நியாயமா, இந்த ரேட்டுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்ற பேச்சு மட்டும் யாரும் பேசாதீங்க. ஏன்னா நான் வாங்கும்போதே நிறைய பேர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி யாரும் பேசாதீங்க. உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்டில் கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. கண்டிப்பாக 50-60 ரூபாய்க்கு மேலாம் யாருமே கொடுக்கவே மாட்டாங்க அந்த அந்த ஜுவல்லரி. அந்த ஜுவல்லரி வீடியோவுமே நம்மளோட சேனலில் நான் போட்டிருப்பேன், எப்படி நான் சேல்ஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோ கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.